கொரோனா தொற்று பரவலின் தீவிரம் குறித்தும் தடுப்பூசி செலுத்தப்படுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளாா் புதுச்சேரி மாநில தலைமைச் செயலகத்தில் கொரோனா மேலாண்மை குறித்த சீராய்வு கூட்டம் துணைநிலை ஆளுநர் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநிலத்தில் தற்போதைய கொரோனா நிலவரம் தடுப்பூசிகள் கொரோனா பரிசோதனைகள் மருத்துவமனைகள் படுக்கைகள் கரும்பூஞ்சை நோயின் தாக்கம் மற்றும் மருந்துகளின் கையிருப்பு ஆகியவை குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் விரிவாக எடுத்துரைத்தனர் புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு தளர்வுகளால் உருவாகியுள்ள சூழல் குறித்தும் அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் தொன்னூற்று ஐந்து சதவிகிதம் பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் என்பதை எடுத்துக்கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கொரோனா சிறப்பு பரிசோதனை முகாம்கள் நடத்திய பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ஊரடங்கு தளர்வுகள் அதிகரிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் மக்களை சென்றடைவதற்கான உத்திகள் கையாளப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்